அழிக்கன்னு நினைக்கிறவனுக்குலாம் அல்லாஹ் பேரை சொல்றதுக்கு அருகதை கிடையாதுடா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு ஹிந்து எங்க நீ பார்க்க முடியாதுடா. அதை நீ கெடுக்க பாக்குற சார். சார் சார் வணக்கம் சார். வேலை ஏதாவது சார் இல்லை சார், இவரை உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி பிடிச்சி கொடுத்துட்டு போனார் சார். அடிச்சடியில மண்டலம் அரை மணி நேரத்துக்கு கிரு கிருன்னு இருக்கும், எந்திரிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும்னு சொன்னார் சார். அந்த தைரியத்துல தான் சார் பிடிச்சிட்டு வந்தேன். கொடுப்பாங்க சார். சார் ஹலோ ஹலோ, அந்த வேலாயுதத்தை நீங்க மறுபடியும் பார்த்தா சொல்லுங்க. அவருக்கு இருக்கிற லட்சக்கணக்கான ஃபேன்ஸ்ல நானும் ஒருத்தன். நிறைய மொய் பணம் சேரும் நினைக்கிறேன். சேர்ற மொய் பணத்தையாவது அடிச்சு விட்டத புடிக்கிறண்டா. எங்க ஊர்ல ஆடு பிடிப்பாங்க, கோழி பிடிப்பாங்க. உங்க ஊர்ல இப்படி விட்டதெல்லாமா பிடிப்பீங்க? உசுப்பு கேடா, தார்ட் எடுக்க போறத விட இந்த தத்துரு பிடிச்ச வேலை செய்ய தங்க போதக்கு சிவாஜி மாதிரி போஸ் வர. இந்த ஊர்ல விட்டத புடிக்கும் போது கொஞ்சம் உசாரா தான் புடிக்கணும். மாமா வைதேகி, நான் சொல்லல என் மாமா கொஞ்சம். Oh, hi. How are you? Adik English la theriyadhuga. Vaanga vaanga. Bobby, no, no. Ana. Idha varra kanneer maari theriyudhu. மாமா. ஆ மாப்பிள்ள, மாப்பிள்ளை எங்கே தங்க வைக்கலான்னு? என் வீட்டில் தான் தங்க வைக்கணும். நானும் ஏழு நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த தலைவர் அவர் வீட்டில் தான் தங்க வைக்கணும்னு புடிவாதமாக இருக்காரு. மாப்பிள்ள எங்கே வேணால் தங்கட்டும், சாப்பாடு எங்கள் ஆற்றுல தான். இந்த பந்தல் அலங்காரம்லாம் நம்ம ஏற்பாடு. எப்படி இருக்கு வேலை? நல்லா இருக்குண்ண. ஆக போகிற வேலையை பாருங்க மாப்பிள்ள. வாங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு போகலாம். எல்லாருக்கும் ஒன்று பிடிக்குதுல்ல, இவ்வளோலாம் செஞ்சுருக்காங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி? நான் சொல்லல, ஊரில் என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கேன். நான் அவங்க இவங்க தான். விவகாரம் இல்லங்கமாயிட்டு இருக்கு. கரெக்ட். இது இப்படியே விடக்கூடாது. விடவே கூடாது. மாமா மாமா, இவங்களை என் வீட்லயே தங்க வச்சுக்கிறேன். அண்ணா, உன்னை நல்லா கவனிச்சுட்டாங்களே, நம்ம வீட்டுல தங்க வச்சு நாம தானே பாத்துக்கணும். கரெக்ட். அப்ப நானும் இங்கேயே தங்கிக்கிறேன். நிறைய கல்யாண வேலை எல்லாம் இருக்குல்ல. டேய், என்னடா அருந்த செருப்பு மாதிரி ஆந்த வேலை விட்டு போயிட்டீங்க. அண்ணே வாங்க நம்ம வீட்டு போவோம். முதல்ல உன்னை உங்க வீட்டுல சேர்ப்பாங்களாடா. அண்ணே சேர்ப்பாங்க, வாங்க அவனா சேர்ந்து படுத்துக்கோ. உன் வாடையில படுக்கிறதுக்கு நான் பாடையிலே படுத்துருவேன். கூட்டுனு போய் குசூல அனுப்பாங்க. போடா போடா. தங்கச்சி, முகூர்த்த புடவை இந்த பீரோக்குள்ள வச்சிருக்கேன். பணம் பீரோல தான் இருக்கு, எடுத்துட்டு எஸ்கேப் பண்ணிட்டு. நீ ரொம்ப நேரமா இங்கேயே வெயிட் பண்ற? அப்போ முதல்ல பாத்துட்டியா? நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம பணம் பீரோ திறந்து போட்டு போயிட்ட. யாராவது எடுத்துட போறாங்கன்னு காவலுக்கு இருக்கிறேன். அதுபா, எப்பவுமே திருட வருவேன், பீரோக்குள்ளதான் தேடுவான் நல்லா தெரியும். அதனாலதான் பத்திரமா பீரோக்கு மேல வச்சிருக்கேன். பகல்ல பணத்தை எடுக்க முடியல, ராத்திரி தான் திருடுறது கரெக்டான நேரம். என்ன பாட்டி? என்ன எல்லாரும் இங்க படுத்துருக்கானுங்க? என்ன பாட்டியாச்சு?
எனக்கு தான் கண்ணு தெரியாத தொல்லைக்கு போறதுக்கு துணைக்கு கூப்பிட்டேன். கண்ணு தெரியாத கிழவிக்கா காட்டையால் அடிச்சு கேட்ட. எப்படி இருக்கீங்க? தெரியவேடா உனக்கு என்ன? உங்களுக்கு தெரியாம எப்படி ஆனாச்சு? ஏரியாவில் நீங்க தான் பெரிய மாசாச்சு. வெளியேறிய பசங்க கூட நம்மள தெரியுதா? உங்களை தெரியாம இந்த ஏரியாவில் ஒருத்தனை இருக்க விட்டுருவானாச்சு. சண்முகம் உக்காருப்பா, 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். நம்ம பையனா என்னாச்சு? 10 நிமிஷத்துல பஞ்சாயத்து முடிஞ்சாலும் வீட்டுக்கு போற டிராவலிங் டைம் 20 மினிட்ஸ் இருக்கு. அதுக்கு 1/2 hour முன்னாடி